இது ஒரு புலப்பாடாது உங்களுக்கு. ஏண்டா சுகேல் ப்ரோ, ஓகே இந்த வீடியோ வந்து ரெண்டு பாகமா இருக்கும். உங்க டைட்டிலே தெரிஞ்சிருக்கு என்னென்ன பாக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாகம் சுகேல் ப்ரோ. ஓகே, நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம சுகேல் ப்ரோ அதாவது இந்த அன்பாக்சிங் டியூட்ன்றவர் பார்த்து காப்பி அடிச்சாரு அடிச்சிருக்காரு. அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்காரு. தமிழ் ஆறான்ற ஒரு யூடியூபர் வந்து போட்டிருக்காரு, நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்த சுஹேல் ப்ரோ கோபம் வந்து வீடியோவை ஸ்ட்ரைக் கொடுத்து எடுத்துட்டார். இதுதான் நடந்த விஷயம். அதுவுமே ஒரு வீடியோ காப்பி அடிச்சிருந்தா பரவாயில்ல, இப்போ நான் இன்ட்ரோ பண்ண போய் தெரிஞ்சுதான் எத்தனை வீடியோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் காப்பி பண்ணலாம்னா கட் பேஸ்ட் பண்ணி வைக்கலாமா? ஏன் ப்ரோ சுஹேல் ப்ரோ, என்ன ப்ரோ இது? ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணுறது தப்பு இல்லை, நான் அந்த விஷயம் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன் முன்னாடியே. காப்பி பண்ணுறதுன்றது தப்பே கிடையாது, ஓகேவா? நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரைக் எதுக்கு கொடுத்தீங்க ப்ரோ? அப்படி ஒருத்தர் போடும்போது ஒன்று நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ரிப்ளை பண்ண முடியாதுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க, ஓகே. என்ன சார் அப்யூஸ் பண்ணியும் பேசலை? அப்போ வந்து ஒரு நார்மல் வீடியோக்கு ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணான், நீங்கள் பண்ணுறது தப்பு காப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்காண்டி நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, அப்படி தானே ப்ரோ? நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னு தான் நினச்சேன் ப்ரோ சுஹேல் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோ பண்ணும்போது தான் தெரிஞ்சு கரெக்டு தான், கரெக்டு தான். இப்படி இருந்தால் எந்த மனுஷனுக்குனாலும் கோவம் வரும். ஒரு நல்ல ஜோக் யோசிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிறேன். காப்பி கேட்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் கேட் காப்பி பண்ணுறது இங்கே தான் பார்க்குது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணணும்னா அது நாலு பேர் தெரியக்கூடாது. இப்போ தம்ப்னெயில் காப்பி பண்ணுறோம்னா கண்டென்ட் மாற்றிடணும், கண்டென்ட்டை காப்பி பண்ணுறோம்னா தம்ப்னெயில் மாற்றணும். எதுவுமே மாற்றாமல் தம்ப்னெயிலேருந்து கண்டென்ட்லேருந்து எல்லாமே காப்பி அடித்தா காப்பின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அச்சனாமா வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கல்ல, அது தப்புன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே அதே தப்பை இவரும் செஞ்சுருக்காரு. அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சுஹேல் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாமா? தப்பு இல்லை, தப்புன்னே இந்த தம்ப்னெயிலெலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அன்பாக்சிங் ட்யூட் போட்ட வீடியோ, இது வந்து சுஹேல் ப்ரோ போட்ட வீடியோ. பார்த்தீங்களா, வெறும் ஃபேஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதே தம்ப்னெயில், அதே சேம் போஸ் அது ஓகே ஓகே. இது ஒரு வீடியோ பரவாயில்ல. என்பது ஏன் ஹேர் டைல் ஸ்பாயில் மைக்ரோ அன்பாக்சிங் மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் கேட்டில் மைக்ரோஸ்கோப் கேட்டில் மைக்ரோஸ்கோப் கட்டிங் ப்ராங்க் கட்டிங் ப்ராங்க் முடியல தி முடியல தி. இது என்ன இங்கே பார்த்தீங்களா, பெட்டியில் ஏதோ வச்சு கொடுக்குறாரு, அவங்களும் அதே வச்சு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பூனைக்கு ஏதோ ஆயிருக்கு, இங்கேயும் அதே மாதிரி ஆயிருக்கு. பூனை தாண்டா ரொம்ப பாவம், ஐயோ நல்லா பாவம் பண்ணுச்சு. எட் ஆல் டைப் ஆஃப் சாக்லேட் ஆல் டைப் ஆஃப் சாக்லேட் கிட்கேட் கிட்கேட் இவர் எச்சி எதுப்புறாரு, இங்கேயும் எச்சி எதுப்புறாரு. என்ன சார் இதில் பிரெட் பிரெட்ல டூ? இந்த மாதிரிலாம் எவனாச்சும் எனக்கு ப்ராங்க் பண்ணீங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இங்கே கோல்கேட் வச்சு வந்து ப்ராங்க்கு பிரெட்டு ப்ராங்க்கு, இங்கேயும் அதே பிரெட்டு ப்ராங்க்கு, இங்கே வந்து பாம்பு போடுறாரு, இங்கேயும் பாம்பு போடுறாரு. ஸோ பேசிக்கலி எல்லாமே காப்பி தான். உள்ள இன்னும் நிறைய இருக்கு, போதும் இதுவே போதும். உள்ள என்ன நிறைய இருக்குது, இதை சொன்ன நம்ம தமிழ் ஆறாக்கு மூணு ஸ்ட்ரைக்கு, ஒரு ஸ்ட்ரைக்கு போட்டு மூணு ஸ்ட்ரைக் வந்துருக்கு. அதாவது இவர் காப்பி பண்ணுறாரு, இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு மூணு ஸ்ட்ரைக் வந்துருக்கு. ஸோ வந்து சுஹேல் ப்ரோ பண்ணது தப்பு ப்ரோ, சுஹேல் ப்ரோ நீங்கள் பண்ணது தப்பு ப்ரோ. நீங்கள் ஒன்றும் ரிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே இக்னோர் கூட பண்ணியிருக்கலாம். அதை விட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்தது ஏன்டா? உங்களுக்கு ஒருத்தன் நான் வீடியோ நல்லா இல்லைன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படி தானே? கிரிட்டிசைசம் வந்து நீங்கள் வந்து பண்ணால் வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இப்போ வந்து பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் வீடியோ நல்லா இருக்கே சூப்பர் ப்ரோ நல்லா பண்ணுறீங்க இப்போ தான் சொல்லணும். யாராச்சும் குறை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்து ஸ்ட்ரைக் கிடைக்கும். இவர் பண்ணது வந்து காப்பிரைட் டூல் அப்யூஸ் பண்ணது, அப்படியே ட்ரெண்ட்ல ஓடு பண்ணது. போன வாரம் ட்ரெண்ட்ல ஒன்ன மாதிரி புது பேஷன் சுஹேல் ப்ரோ. அதாவது ஸ்ட்ரைக்கே கொடுக்க முடியாது, சுஹேலோட வீடியோவை நம்ம அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கடா, கிரிட்டிசிசம் ஸ்ட்ரைக்கா? கிறுக்கு காப்பி அடிக்கின்றது வந்து ஒரு தப்பே கிடையாது, அது ஒரு கலை.
என்ன கூட தான் பியூடிபை காப்பின்றாங்க. ஆமாடா இல்ல யார் இல்லைன்னா பியூடிபை காப்பின்றாங்க. சரி அது கூட பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல, ஒருத்தன் வந்து கேரிமினாட்டி காப்பின்றான். யாரா அவன் கேரிமினாட்டி கம்மினாட்டின்னு எனக்கு ஹிந்தியே தெரியாது, அவன் வீடியோ ஒன்று கூட பார்த்தது இல்லை, அவனை காப்பின்றான். மூணாவது யாரோ புதுசாக சொன்னாங்க, சைமான் சேஸ். புதுசாக ஒரு ஆள் சைமான் சேஸ் காப்பின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வீடியோலாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ காப்பி அடிக்கிறதுன்றது வேற, கட் பேஸ்ட் பண்ணுறதுன்றது வேற. நீங்கள் பண்ணது வந்து தம்னையிலையும் காப்பி அடிச்சிருக்கீங்க, கண்டென்ட்டும் காப்பி அடிச்சிருக்கீங்க. நான் அது தப்புன்னு சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் அது ஸ்ட்ரைக் கொடுத்தது தான் தப்பு. புரியுதா? என்னடா ஸ்ட்ரைக் கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, சுஹேல் ப்ரோ, நாளைக்கே தமிழ் ஆறான்றவர் வந்து உங்கள் மேலே கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அங்கேயும் கிரிட்டிசிசம் ஏற்றுக்க மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா? அதனால் சுஹேல் ப்ரோ, நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து தமிழர்கிட்ட ஸ்ட்ரைக் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க. என்ன ப்ரோ? ஓகேவா ப்ரோ? அடுத்து ரெண்டாவது பகுதி இந்த வரண்டா. பிரியாணி ப்ரோ, இந்த வீடியோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, நம்ம பிரியாணி ப்ரோ, சுயல் ப்ரோ ஸ்ட்ரைக் கொடுத்தது தப்பு, ஓகேவா? ஆனால் இங்கே வந்து இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி பேசும்போது இதை பற்றி நான் பேசியாலும், அந்த பிரியாணி ப்ரோ என்ன சொல்லியிருக்காருனா, ஏதோ ஒரு லைவ் வீடியோவில் என்னையை பிடிச்சி டேக் பண்ணுறானுங்க. ஏதோ ஒரு லைவ் வீடியோவில் வந்து என்னை பற்றி ஒருத்தர் ரோஸ்ட் போட்டிருக்காரு. அவரோட வீடியோ வந்து என்னை காப்பிரைட்டில் அச்சசலாக தெரிஞ்சிருச்சு. நான் நினச்சா இன்றைக்கே ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது நிறைய பேர் டேக் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டாங்க. ரோஸ்ட் செய்வதையே ஒரு வேலையாக செய்யும் நபர், இது வந்து அவருக்கு ஒரு ரோஸ்ட் வந்தோடனே இதை சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா அகமது மீரன்னு மீராமத்துலாம் நினைச்சா உங்க சேனல்லாம் இருக்குமாடா? ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன், அதாவது ஸ்ட்ரைக் கொடுத்தா கூட அது ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன்னு மிரட்டல், ஏன்டா ஸ்ட்ரைக் மிரட்டல் விடுறீங்களா? கொலை மிரட்டல் மாதிரி ஸ்ட்ரைக் மிரட்டல்கள் விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி பேசினா உனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். இதெல்லாம் பண்ணிட்டு ஹீஸ் டாக்கிங் அபவுட் எத்திக்ஸ். ஏன்டா ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொறுப்பா? நாளைக்கு அகமது மீரன் வந்து உங்கள் வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலோ இல்லை உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டாலோ உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் பிரியாணி ப்ரோ. ஆமாம், மீராமத்தின் ரோஸ்ட் வீடியோ எங்கே? நான் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ப்ரைவேட்டில் போட்டிங்களா? இதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்புனது என்னென்னா, இன்டர்வியூவில் வந்து உங்களை பற்றி பேசியிருக்காரு ப்ரோ, உங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரோ. அதாவது என் பேர் சொல்லலை, பட் அவர் என்னை பற்றி பேசுகிறேன்னு ஆப்வியஸாக தெரியுது. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துடணும் அந்த வீடியோவில். ஸோ இவர் பேசுகிறாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சிம்பிளான ரிப்ளை சொல்கிறேன், இது இவருக்குன்னு இல்லை, யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ரிப்ளை கொடுங்க ரிப்ளை கொடுங்க, உங்களை பற்றி பேசியிருக்காரு, அவங்களுக்கு உனக்கு உன் பிரச்சனை, நான் ரிப்ளை கொடுத்தா நீ ஜாலியாக இருப்பேன். சரி, இருந்தாலும் வந்து ஒரு ரிப்ளை வந்து ஒரு சிம்பிளான ரிப்ளை, அது பிரியாணி மேன் பிரியாணி ப்ரோக்குன்னு இல்லை, சிம்பிளான ரிப்ளை தான். அது என்ன ரிப்ளைனா, த பெஸ்ட் வே டு டெஸ்ட்ராய் அன் இடியட் இஸ் லெட் ஹிம் டாக். எரியுதா ப்ரோ? உஸ்த்ராவோட ஆயுர்வேதிக் காயில் வேணுமா? உங்கள் வீடியோவை பார்த்து தான் இதை வாங்கினேன் பார்த்துக்கிறேங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. என்ன பிரச்சனைனா, டேண்ட்ரஃப் வருதுன்னு இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுன்னா, டேண்ட்ரஃப் வந்து ஆயிலி ஸ்கின்னால் ஆயில் இதனால் வருது, ஆயில் போட்டால் இன்னும் தான் டேண்ட்ரஃப் வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரோ, அது கொஞ்சம் எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறீங்களா? உங்கள் வீடியோ பார்த்து தான் வாங்கினேன் பார்த்துக்கிடுங்க. அதனால் வந்து இது வந்து சொல்லுங்கள், இந்த டவுட்டை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணி விடுறீங்களா ப்ரோ? ஸோ அவர் பேசுகிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கிரிட்டிசிசம் தான் ஏற்றுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸாச்சும் ஏற்றுக்குங்க. உங்களை சொல்கிறீங்கள, நாங்கள் உங்களை ட்ரோல் பண்ணுறவங்கலாம் ஓக்காக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்கள. இதே மீம் பேஜஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணவங்க இப்போ வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னா தப்பு அவங்க மேலே இல்லை, உங்கள் மேலே தான் ப்ரோ. பிரியாணி ப்ரோ, சிவாஜி சிவாஜி படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும், சும்மா இருந்தவனை சுரண்டு சூப்பர் ஹீரோ ஆக்கிட்டீங்கன்னு வரும். அது இல்லை, அதுக்கு இன்னும் அதுக்கப்புறம் ஒரு டயலாக் வரும், இந்த டயலாக் வந்து அதை ஓவர் ஷேடோ பண்ணிடும். அது என்னன்னா, எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். புரிதா? ஓகே ப்ரோ, பிரியாணி ப்ரோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். அதான் ப்ரோ, அதான் ப்ரோ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஏன் நீ ஜெயிச்சிட்டாங்கடா, நீ ஜெயிச்சிட்டாங்க. நான் ஒருத்தன் அடிச்சேன், நீ பார்க்கல? நீ அடிச்சது ரெஃப்ரியடா, அடிக்க வேண்டியால் அவன் எவன் அடிச்சானடா. பிரியாணி மேன் போய் தூங்குங்க. இன்னொரு சின்ன என்ன விஷயம்னா,
இந்த மாதிரி கிரிட்டிசிசம் அவர் யாராச்சும் இப்போ சுஹேல் ப்ரோ வந்து காப்பி கேட் சொல்கிறாரு, இப்போ பிரியாணி போக்கு வந்து நான் இதெல்லாம் சொன்னேன்ல ரோஸ் போட்டேன் இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம். ஒன்று அவங்க வந்து அதை ஏற்றுக்கங்க, நீங்கள் பண்ண தப்புனா ஏற்றுக்கங்க, இல்லைனா அதை இக்னோர் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுப்பேன் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விட்டுட்டுருக்காருங்க. அகெயின் தப்பு பண்ணால் ஒத்துக்கிட்டு சாரி சொல்லிட்டு போய் தூங்குங்கடா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக.